வணக்கம் நான் தேவேந்திரன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மார்னிங் சீசனில் மார்க்கெட்டுக்கு ரிலேட்டடான நியூஸும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் முதல் நியூஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறு சேமிப்பு கணக்குகளின் வட்டி விகிதம் குறைப்பு வாபஸ் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு அதாவது அவர் பட்ஜெட் அப்போ வந்து நிர்மலா சீதாராமன் வந்து என்ன சொல்லியிருந்தார்னா சிறு சேமிப்பு திட்டங்களுக்கும் சரி அபோவ் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேலே இருக்க மூத்தக்குடி மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் அப்படி இருந்தால் அது ஃபோர் பாயிண்ட் ஃபோராக மாறும் அப்படின்ற மாதிரிலாம் சில அறிவிப்புகளை வெளியிட்டாங்க அப் குறைக்க போகிறோம் ஏப்ரல் ஒன்று முதல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நேத்து நைட் அவங்க என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த குறைப்பு எல்லாமே தற்காலிகமாக வாபஸ் வாங்கிட்டோம் பழைய இதுவே போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ யாருக்கும் வந்து குறைக்கல ப்ரீவியஸாக என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்ததோ அந்த ரேட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது எதுக்கு ஏன் அப்படின்றதெல்லாம் இனிமேல் தான் தெரியும் பட் இந்த அறிவிப்பு மட்டும் நேற்று ஈவினிங் அவங்க ட்விட்டர் மூலிமா தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் ரியல் ஜிடிபி செவன் பாயிண்ட் ஃபைவ் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வளர்ச்சி காணலாம் உலக வங்கி கணிப்பு அதாவது ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லியிருக்கேன் இது வந்து பெரிய அளவுக்கு கணிப்பு கணிச்சிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்க நாளில் இந்தியா தான் நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து ஏற்றுமதியாக இருக்கட்டும் இறக்குமதியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மற்ற நாடுகளை தவிர நம்மள்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொரோனாவுடைய கண்ட்ரோலும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியும் தடுப்பூசிகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்க மாதிரியும் ஃபில் பண்ணுறாங்க அதோடைய அடிப்படையில் தான் என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஜிடிபி வந்து இந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் செக்ரிக் பேமெண்ட் ஏப்ரல் ஒன்று முதல் ரத்து ஸோ ரிசர்வ் வங்கி உத்தரவு இது எப்படி அவங்க அறிவிச்சிருக்காங்கன்னா அடிஷ்னல் ஃபேக்டர் ஆஃப் Authentication, ஏஎஃப்ஏ வாயிலாக அறிவிச்சிருக்காங்க ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆன்லைனில் பண்ணுறதா இருந்தால் மொபைல் பில் கட்டுறதா இருந்தாலும் சரி மொபைல் பேமெண்ட்டு அப்புறம் வந்து டிக்கெட் புக் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் உள்ளே பண்ணோடனே ஒரு கேட்வே ஓப்பன் ஆகி அதுவே அத்தன்டிக்கேஷன்னா உள்ளே போய்ட்டு நமக்கு எல்லாம் முடிச்சு கொடுக்கும் அதை பண்ணுறது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்பிஎஃப்சி பேமெண்ட் கேட்வே இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் தடவிடிச்சிருக்கிறாங்க ஆர்பிஐ ஏன்னா ஆன்லைன் இந்த மாதிரி பேமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தவறுகள் நடக்குதாகவும் இதுக்கு ஒரு கரெக்டான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் பீப்புளுடைய பணத்தை சே சேஃப்டி பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் இதை அறிவித்ததாக சொல்கிறாங்க ரெண்டாவது ரெண்டாயிரூவா இருந்த ஓடிபி இதை வந்து ஃபைவ் தௌசண்டாக இன்க்ரீஸ் பண்ணதாகவும் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வர்றது வந்து ஏப்ரல் ஒன் இன்னிலேருந்து சொல்லிட்டாங்க அதால் இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் இந்த கேட்வே எதுவுமே ஒர்க் ஆகாது பார்த்துக்கோங்க இதால் வந்து இந்த கம்பெனிகளுக்கு தாங்க பெரிய பாதிப்பு ஸோ இது மெல்ல மெல்ல எப்படி மார்க்கெட்டை பாதிக்குது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்று முதல் ஓடிபி உள்ளிட்ட எஸ்எம்எஸ்கள் வராது பதினெட்டு வங்கி உட்பட முப்பத்தொம்பது நிறுவனங்களுக்கு ட்ராய் எச்சரிக்கை அதாவது அவங்க வந்து இதுவும் வந்து ஒரு சேஃப்டி பர்பஸாக தான் சொல்கிறாங்க ட்ராய் அதாவது கிளைண்ட்டுக்கு போய் ஒரு ஒருத்தரப்ப பேமெண்ட் எடுத்தாலோ வந்தாலோ மெசேஜ் போகணும் அப்போ தான் அந்த அவங்க வந்து அவேர்னஸாக இருப்பாங்க பட் இதை வந்து ஸ்ட்ரிக்டாக சில வங்கிகளும் சில நிறுவனங்களும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ராய்க்கு மெசேஜ் வந்ததால் அவங்க டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஹெச்டி பேங்க் கோட்டக் பேங்க் எஸ்பிஐ எஸ் பேங்க் ஐசிஎஸ்ஐ பேங்க் ஆக்சிஸ் பேங்க்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பெனிகளுடைய எஸ்எம்எஸ் இன்னிலிருந்து வராது அதுக்கு ஒழுங்குமுறை ஆணையத்து மூலயமா அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அவங்க கரெக்டான ஃபாலோ பண்ணலை அப்படின் சொல்லிவிட்டு அவங்க திரும்ப எதாவது ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம எடுக்கிற எந்த டிரான்சாக்ஷனும் எந்த ஒரு ஸ்டெப்புக்கும் எஸ்எம்எஸ் அங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே தான் நிறுவனங்களுக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதால் நம்ம எதாவது பேமெண்ட் போட்டுட்டு எதா பண்ணிட்டால் என்ன எஸ்எம்எஸ் வரலனா இந்த பேங்கில் ரிலேட்டடாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக அது வராது அவங்க எந்தெந்த பேங்க்குக்கு எந்தெந்த நிறுவனங்களுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்களோ அந்த நிறுவனத்துடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது எஸ்எம்எஸ் வராதுன்னு அறிவிச்சிட்டாங்க டிவிஎஸ் வாகன ஏற்றுமதி ஒரு லட்சத்தை எட்டியது இது ஒரு நல்ல நியூஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு எக்ஸ்பைரி முடிஞ்ச அடுத்த எக்ஸ்பைரிக்குள்ளே ஒரு சில டேட்டாக்கள் வரும்னு ஸோ அது இந்த மந்த்து ஃபர்ஸ்ட் வீக்லேயே வரும் நேற்று வந்துருச்சு டிவிஎஸ் மோட்டார் உடைய இது பார்த்திங்கன்னா ஏற்றுமதி வாகனம் ஒரு லட்சத்தை தாழ்ந்துச்சாங்க இது உண்மையாலையுமே அவங்களுக்கு மிகப்பெரிய அவுட்புட்டாக அதை பார்க்குறாங்க ரெண்டாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டர் எல்லாமே கொஞ்சம் மேலே இருக்கும் எல்லாமே டேட்டாவை பேஸ் பண்ணி தான் அதே போல் ஜிடிபி பற்றின நியூஸும் வந்திருக்கு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பெரிய எதுனா இன்னும் ஏ உற்பத்தி சம்மந்தப்பட்ட டேட்டா வரணும் இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் ரெண்டாவது இன்றைக்கி எக்ஸ்பைரி டே அதுக்கப்புறம் லாங் லீவ் இதோடு மண்டே தான் ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டவ் ஃப்யூச்சர் நெகட்டிவாக போயிட்டுருக்கு எஸ்என்பி நாஸ்டக் டவ்வும் எஸ்என்பியும் நெகட்டிவாக போயிருக்கு நாஸ்டக் மட்டும் ப்ளஸ்ஸாக இருக்குது ஏசியன் மார்க்கெட் எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் உங்கள் இருக்குது கோல்டு ப்ளஸ்ஸில் இருக்குது இன்றைக்கி கரன்சி மார்க்கெட் லீவுங்க அதெல்லாம் கரன்சி கிடையாது சில்வர் வந்து நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு பத் 1030 தேர்ட்டி வரைக்கும் நிஃப்டி உடைய ஹை பார்த்திங்கன்னா ஃபோட்டீன் தௌசண்ட் எயிட் ஃபோர்டீன் பாயிண்ட் லோ பார்த்திங்கன்னா ஃபோட்டீன் டெண்ட்டி டவன் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி த்ரீ லோ தேர்ட்டி த்ரீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படின்றதாலையும் லாங் லீவ் அப்படின்றதாலேயும் கடைசி நாள் அப்படின்றதாலையும் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஃபிளக்ஷுவேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நம்ம நேற்றே ஒரு இது சொல்லியிருந்தோம் எக்ஸ்பைரி ஆந்தால் ஃபோர்டீன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டியும் கீழேனா ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா இப்போது அபோவ் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே ட்ரேட் காட்டியிருக்காங்க ஆனால் பட் இன்னும் இருக்குது ஸோ இப்போதைக்கு ஏசி மார்க்கெட் ப்ளஸ் அதே போல் யூரோப் மார்க்கெட்டும் ப்ளஸ்ஸாக வந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட்லேயே அது பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நியூஸுங்க இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் மூலியமாகவும் வந்திருக்கு சில இதெல்லாம் ஸ்டெப் ஏப்ரல் ஒன் இன்னைக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்குங்க அது எல்லாமே சேல்ரியாக இருக்கட்டும் மற்றது எல்லாமே ஸோ சேஃப்டியாக இன்றைக்கும் மண்டே ஆர் டூஸ்டே கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் சில விஷயங்கள் நமக்கு மார்க்கெட்டில் புரியும் அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுக்கறது பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது ஒரே லெவல் தாங்க ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு கட் பண்ணி மேலே ஃபாஸ்ட்டாக ஏறுவாங்களா இல்லை இறங்குவாங்களான்றது இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ் டேடிங்களை தெரிஞ்சிடும் ஸோ இப்போ ரேஞ்ச் இருக்காங்க கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் இன்றைக்கி இல்லைனா நெக்ஸ்ட் வீக்கில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்க வீட்டுக்கு குறிப்பிட்றது எஜுகேஷனல் பர்பஸ் ஒரு ட்ரைனிங் நீங்கள் எந்த ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதா உங்கள் அட்வைஸரை கேட்டு பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் மேலே கமெண்ட்ஸில் கேளுங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் வீடியோ பார்த்து அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்